ஆண்டவர் இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான நம்பிக்கையாளர்களான சகோதர சகோதரிகளே, பிற நம்பிக்கையை சார்ந்த சேலம் மாநகரத்தின் அனைத்து சகோதர சகோதரிகளே, அருள் சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி நள்ளிரவு, 25ஆம் தேதி உலகமெங்கும் ஒருவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார். மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறார். இதே நேரத்தில் இந்த மாங்கனி நகரில் பல இடங்களில் திருப்பலி நிறைவேற்றி இறைவார்த்தை முழங்கி நற்கருணை உட்கொண்டு பக்தியோடு ஜெபித்து மக்கள் கிறிஸ்மஸ் கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றார்கள். மிக அதிகமாக மக்கள் கூடியிருப்பது நம்முடைய அரிசிப்பாளையம் குழந்தை இயேசு பேராலயத்தில்தான். இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இனத்தை தாண்டி, மொழியை தாண்டி, நம்பிக்கையை தாண்டி இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லுகின்றோம். அன்றைக்கு வான தூதர் சம்மனசு வாழ்த்தியது இப்படித்தான், உன்னதங்களிலே கடவுளுக்கு மகிமை உண்டாக்க பூ உலகில் நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாக்குக, நல்ல மனமுடைய எல்லாருக்கும் அமைதி உண்டாக்க வேண்டும். இன்னும் ஒரு மொழிபெயர்ப்பு, பூ உலகில் இறைவனின் தயவு பெற்றவர்க்கு அமைதி உண்டாக்குக. பீஸ் டு ஆல் தி பீப்பிள் on whom the Lord has shown favor. சமாதானம் எல்லாருக்கா. சமாதானம் என்றால் என்ன? சில பேர் நினைத்துக் கொள்வார்கள், சண்டை இல்லாமல் இருப்பது மட்டும்தான் என்று. அது மட்டுமல்ல, அதை தாண்டி இறைவன் உன்னை எல்லாவித நலன்களாலும் நிரப்புவாராக என்று அர்த்தம். சமாதானம் சொல்லும் போது உனக்கு உடல் நலம் இருக்கட்டும், பொருள் வளம் பெருகட்டும், நீ நினைக்கின்ற காரியம் எல்லாம் கைகூடட்டும், உன் உழைப்பின் முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இதுதான் சமணசுகள் வாழ்த்துகின்ற சமாதானம். பிரியமானவர்களே, நம் எல்லாருக்கும் இன்றைக்கு தேவைப்படுகிறது. தொடக்கத்திலே நம்முடைய தந்தை சொன்னது போல உலகெங்கிலும் போர்கள், சண்டைகள், சச்சரவுகள், நிம்மதி இல்லை. மனிதர்கள் ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மிக அதிகமாக நமக்கு சமாதானம் தேவைப்படுகிறது. இருளில் இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம், எசையா இறைவாக்கினர் நூலிலிருந்து 9ஆம் அதிகாரத்தில், இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டனர். வெளிச்சம் இல்லைன்னா கீழே விழுந்துருவோம், ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க முடியாது. இன்றைக்கு உலகிலே இருக்கின்ற இருளை நினைத்து பாருங்கள். அநியாயம், அக்கிரமம், அடுத்தவருக்கு தீங்கு செய்வது, முறைகேடான வாழ்வில் ஈடுபடுவது, அடுத்தவர்களுடைய பொருளை பறிப்பது, மற்றவர்களை நிம்மதியாக வாழ விடாமல் இருப்பது, பேரொளி நம் எல்லாருக்கும் வேண்டாம். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் முடிந்து விட்டது, பகைவர்கள் வந்து படையெடுத்து நம்மை அழிக்கின்றார்களே என்று தவிக்கின்ற நேரத்தில் ஒரு
ஒரு நல்ல செய்தி சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஆண்டவரே, நீர்தான் எங்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்துபவர். அறுவடை நாளில் விவசாயி எப்படி மகிழ்ச்சி அடைகிறானோ அப்படி மகிழ்ச்சி அடைய செய்கிறேன். கொள்ளை பொருட்களை பங்கிடும் போது திருடர்கள் எப்படி மகிழ்ச்சி அடைவார்களோ அதை விட அதிகமாக எங்களை மகிழ்ச்சி அடைய செய்கிறேன். எதனால் இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், நீர் எங்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை உடைத்தருகின்றீர், தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டு ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தேன். பிரியமானவர்கள், இன்றைக்கு எனக்கு ஆசை, எவ்வளவு பேர் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள், குடும்பத்தில், சமூகத்தில், நாட்டில், எல்லாருக்கும் விடுதலை கிடைக்க வேண்டும். அப்போதுதான் மகிழ்ச்சி ஒளி உதயமாக வேண்டும். தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். நல்ல குழந்தை பிறந்திருக்கிறது. இங்கே பார்க்கிறோம் அழகான இயேசு குழந்தை, இவரில்தான் அது நிறைவு பெறுகிறது. பார்க்க இந்த குழந்தை நம்முடைய நுகத்தை தகர்த்தெறியா, அடிமைத்தனத்தை அடித்து போடா, நமக்கு விடுதலை கொடுக்கும். இந்த குழந்தை, வாக்களிக்கப்பட்ட குழந்தை எப்படிப்பட்டவராக இருப்பாரா? நம்ம எல்லாருக்கும் நல்ல ஆலோசனை தேவைப்படுது. இப்போ 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு நிறைய பிள்ளைங்களுக்கு எந்த வாழ்க்கை நிலையை தேர்ந்தெடுப்பது என்று தெரியாது. அதுக்கு வந்து ஆலோசனை சொல்றதுக்கு நிறைய பேர் இருக்கலாம். ஏதாவது ஒரு வியாபாரத்தில் நுழையிறதுனாலும் ஆலோசனையை நாம் கேட்கிறோம். எந்த படிப்புக்கு போனாலும், வேலைக்கு போனாலும் ஆலோசனை கேட்கிறோம். ஆலோசகர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். பாருங்கள், விவிலியம் சொல்லுகிறது, வியத்தக ஆலோசனையாளர் இந்த குழந்தை என்று சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையை கேள், அவரிடம் ஜெபி, தியானி, நிச்சயமாக உனக்கு ஆலோசனை கிடைக்கும் என்று சொல்லுகிறது. பயமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க வந்திருக்கிறாங்க, சிறு பெண் பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க. ஐயோ, எங்க சொந்தக்கார இந்த தம்பியை கூட்டிட்டு போனா பாதுகாப்பா திரும்பி வரலாம் என்று எல்லாம் நினைக்கிறார்கள். நம்ம எல்லாருக்கும் சப்போர்ட் தேவைப்படுகிறது. வலிமையுள்ள இறைவன், அவர்தான் நமக்கு சப்போர்ட், அவர்தான் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். வலிமையுள்ள இறைவன், Put no trust in princes, in mortal men in whom there is no help. மனிதர்களை நம்பாதீர்கள், அழிந்து போகின்ற மனிதனால் எந்த பயனும் இல்லை, கடவுளை நம்புங்கள். இந்த குழந்தை, இயேசு குழந்தை, வலிமையுள்ள இறைவன். தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, Everlasting Father, என்றும் உள்ள தந்தையாம் இவர். நம் எல்லாருக்கும் பாருங்கள், அக்கறை காட்ட, அன்பு காட்ட, ஆதரவு காட்ட, தாய் தேவைப்படுகிறார், தந்தை தேவைப்படுகிறார், அண்ணன் தேவைப்படுகிறார், அக்கா தேவைப்படுகிறார். அன்பு காட்ட, இவர்களை நம்பி பல நேரங்களிலே ஏமாந்திருக்கிறார். என்றும் உள்ள தந்தை, என்றும் உள்ள தாய், நம்முடைய இறைவன். பாருங்கள், தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம எல்லாம் ஏங்குகிறோமே, நான் சொன்னேனே, சமாதானத்திற்காக. சமாதானத்தின் அரசர், அமைதியின் அரசர். வீட்டில் சண்டையா இருக்கு, ஊர்ல சண்டையா இருக்கு, அதை தாண்டி என் மனசுலே சண்டை நடக்குது, மன அமைதி இல்லை என்றெல்லாம் ஏங்குகிறோமே, இந்த குழந்தை அமைதியின் அரசரம். பாருங்க, நான்கு பட்டங்கள் அவருக்கு, வியத்தகு ஆலோசகர், வலிமை மிக்க இறைவன், என்றும் உள்ள தந்தை, சமாதானத்தின் அரசர். அவரை தேடி நாம் வந்தால்
நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மெளிரும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இவர்தான் அன்றைக்கு 2023 ஆண்டுகளுக்கு முன் பெத்லகேமிலே பிறந்தார். அவர் பிறந்தது எவ்வாறு என்று நாம் இன்றைக்கு நற்செய்தி பகுதியிலே வாசிக்க கேட்டோம். அவர் பிறந்த சமயத்தில் ரோமையிலே ஒரு அரசர் சீசர் அகஸ்டஸ் என்று. இயேசு பிறப்பதற்கு 29 ஆண்டுகளுக்கு முன்பே சீசர் அகஸ்டஸ் தான் அரசர். இயேசு பிறப்பதற்கு முன் ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றான். என்னவா? அவரவர் சொந்த ஊருக்கு சென்று பெயரை பதிவு செய்ய வேண்டுமா? ரோமையிலிருந்து கட்டளை. இங்கே பாருங்கள், நாசரேத்தில் இருந்த யோசேப்பும் மரியாவும் அதற்கு கீழ்ப்படிய வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு எத்தனையோ பேர் இப்படித்தான் இருக்கிறார். பெரியவர்கள் பலர், பணம் படைத்தவர்கள், அதிகாரம் மிக்கவர்கள் நம்மை மிரட்டுகின்றார்கள், உருட்டுகின்றார்கள். யோசேப்பும் சூசேப்பதும் யோசேப்பும் மரியாவா அன்றைக்கு அந்த கட்டளைக்கு பணிந்து பெத்லகேம் நோக்கி பயணமாக்கின்றார்கள். அதுவும் மரியா நிறைமாத கற்பிணி. பாருங்கள், நெடுதூர பயணம், நடந்தே பயணம். போகின்ற இடத்துல அவர்களுக்கு விடுதியில் இடம் கிடைக்கவில்லை. குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த சமயத்தில் அந்த பெண் தீட்டாக இருப்பார், நம்ம வீட்டை கொடுத்தா நம்ம வீட்டுக்கும் தீட்டு வந்துவிடும் என்று நினைத்தார்களோ என்னவோ தெரியவில்லை. யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. கிடைத்தது ஒதுக்குப்புறம் மாடடை குடில். குழந்தையை பெற்றெடுத்து தீவன தொட்டியில், ஆடு மாடுகள் தின்னுகின்ற தீவனங்கள் இருக்கின்ற தொட்டியில் இயேசு குழந்தை கிடத்தப்படுகிறது. பாருங்கள், இந்த செய்தி முதன் முதலாக யாருக்கு சொல்லப்படுகிறது? இடையர்களுக்கு, ஆடு மேய்ப்பவர்களுக்கு. ஒளி ரோமையிலே சீசருடைய அரண்மனையிலே இல்லை, ஒளி ஏரோதின் அரண்மனையிலே இல்லை, ஒளி மீண்டுமாக உதயமாகின்றது எங்கே? இடையர்களுக்கு. இதோ மக்களுக்கெல்லாம் மாபெரும் மகிழ்ச்சியூட்டுகின்ற நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று தாவீதின் ஊரிலே உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். பிரியமானவர்களே, கடவுள் யாரையுமே ஒதுக்கவில்லை. இந்த திருவிழாவிலே பங்கெடுக்கின்ற உங்களுக்காக மீட்பர் பிறந்துள்ளார். உங்களை ஒதுக்க மாட்டார். நாம் செய்ய வேண்டியது, நாமும் யாரையும் ஒதுக்கக்கூடாது. இடையர்களுக்கு செய்தி, உடனே விரைந்து சென்றார்கள் இயேசு குழந்தையை பார்க்க. குழந்தையை பார்த்தார்கள் தாயோடு, அவரை வளர்த்த தந்தை சூசேப்பரோடு கண்டார்கள். மகிழ்ச்சியோடு அறிவித்தார். ஞானிகள் நட்சத்திரத்தை கண்டார்கள். பாருங்கள், கடவுள் நம்மை தேடி தேடி வருகிறார். சமணர்கள் வழியாக இடையர்களை தேடினார். விண்மீன் வழியாக, நட்சத்திரம் வழியாக ஞானிகளை தேடினார். இன்றைக்கு இந்த குழந்தை இயேசு பேராலயத்தின் வழியாக உங்கள் எல்லாரையும் தேடி வருகிறார். நாம் கடவுளை தேடுகிறோம் என்பதல்ல, கடவுள் உங்களை தேடி வருகிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் இருமா போடு இருந்துவிடக்கூடாது, ஏரோதை போல இருந்துவிடக்கூடாது. ஏரோதின் அரண்மனையிலே மறைநூல் அறிஞர்கள் இருந்தார்கள், அவர்களைப் போல இருந்துவிடக்கூடாது. ஞானிகளைப் போல விண்மீனை பின்தொடர வேண்டும். இடையர்களைப் போல மகிழ்ச்சியோடு ஆண்டவரை தேட வேண்டும். பிரியமானவர்களே, எவ்வளவு மகிழ்ச்சியான செய்தி! எல்லாரும் கேட்கிறாங்க, இந்த பிறந்த நாளுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு? மற்ற பிறந்த நாளுக்கு இல்லாத சிறப்பு ஏன்? எதற்காக? ஏன் தெரியுமா? எம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு, நாம் தனியே இல்லை, நம்மோடு கடவுள் இருக்கு.
சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்து கொண்டு சென்றார். கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. சில பேரை பத்தி என்ன சொல்றாங்க, வீட்டில் பெத்தவங்க இதெல்லாம் ஏன்தான் வந்து இந்த தருதலை வந்து பிறந்துச்சோ தெரியலையே என்று சொல்லுகிறார். அந்த பிறந்த நாளை பற்றி நாம் மகிழ்ச்சி அடைவோமா? இத்தனை பேர் கூடி கொண்டாடுவார்களா? நிச்சயமாக இல்லை. ஏன் ஊரை ஏமாற்றி தங்களையே வளர்த்து கொண்ட சில அரசியல் தலைவர்களுக்கு கூட பிறந்த நாள் காசு கொடுத்து கொண்டாடுகிறார். காசு கொடுத்து இயேசுவின் பிறந்த நாள் கொண்டாடப்படவில்லை. நீ நல்லவராக இயேசுவை போல வாழ்ந்தாய், உன்னுடைய பிறப்பிலும் மற்றவர்கள் மகிழ்வது போல வாழ்ந்தாய், உன் வார்த்தைக்கு அர்த்தம் உண்டு, உன் வாழ்வுக்கு அர்த்தம் உண்டு என்பதை இந்த நாளிலே மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் சொல்ல வந்த முதல் செய்தி, என்னுடைய பிறப்பால் இருப்பால் இந்த சமூகம், குறைந்தபட்சம் என்னுடைய குடும்பம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்படி வீறு கொண்டு இங்கிருந்து நீங்கள் எல்லாரும் செல்ல வேண்டும். அதுதான் ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு பிறந்த ஊர் பெத்லகேம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். அவர் நம்பிக்கையாளர்களுக்கு அப்பமான உணவான. நாமும் உணவாக வேண்டும். என்னுடைய நேரம், என்னுடைய உழைப்பு, என்னுடைய பணம், என்னுடைய பொருட்கள், என் குடும்பத்தார் வாழ்வதற்காக எடுத்து உண்ணுங்கள், எடுத்து பருகுங்கள், செலவழியுங்கள், என் வாழ்வு உங்களுக்காக என்று நாம் சொன்னால் நம் பிறப்பை பற்றி மகிழ்வார்கள். ஆண்டவர் இயேசு கிடத்தப்பட்டது தீவன தொட்டி. நமக்கு தீவனமானார், நமக்கு தீவனமானவர் ஆடு மாடுகளுடைய தீவன தொட்டியிலே கிடத்தப்பட்டார். அதுபோல நம்மையே கொடுக்கின்ற வாழ்வு. பிரியமானவர்களே, அவர் அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார். உன்னுடைய பிரசன்னத்தால் அஞ்சாதே, தைரியமாக இரு என்று ஒவ்வொரு நாளும் நீ சொன்னால் உண்மையாகவே இந்த பிறப்பு விழாவுக்கு அர்த்தம் உண்டு. பிரியமானவர்களே, நம் எல்லாருக்கா ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கிறார். அதைத்தான் இந்த இரண்டாவது வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். பாருங்கள், மாந்தர் அனைவருக்கும் மீட்பு அளிக்க கடவுளின் அருள் பிரசன்னமாயிருக்கிறது. இன்றைக்கு கடவுளுடைய அருள் சிறப்பான விதத்தில் ஆண்டவர் பிறந்த போதும் அந்த பிறப்பு விழா கொண்டாடும் போதும் பிரசன்னமானது, மீண்டுமாக பிரசன்னமானது. சிலுவையில் அவர் எல்லாருக்காகவும் உயிரை கையளித்த போது இரண்டு முறை பிரசன்னமானது. மீண்டும் அந்த அருள் பிரசன்னமாக நம்மை தீர்ப்பிட வருவார், வெற்றியோடு வருவார். அவரை எதிர்கொள்ள வேண்டும். பிறந்த அவர், நமக்காக இறந்த அவர், வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்த அவர் மீண்டும் வரப்போகிறாரே. அதை மனத்தில் வைத்து நீ எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? இஷ்டப்படி மனம் போன போக்கிலே வாழலாமா? கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டும், நேர்மையோடு வாழ வேண்டும், பக்தியோடு வாழ வேண்டும், நற்செயல்களில் ஆர்வமுள்ள இனமாக மாற வேண்டும். இதுதான் பிரியமானவர்களே, இங்கே கூடியிருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் இன்றைக்கு இறைவன் சொல்வது, நீ கட்டுப்பாடோடு வாழ தயாராயிருக்கிறாயா? கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா? நேர்மையோடு இருக்கிறாயா? நற்செயல் செய்ய ஆர்வமுள்ள மனிதனாக மாறுகிறாயா? பாருங்கள், இந்த கிறிஸ்மஸ் விழாவில் அந்த குடிலில் எத்தனையோ உருவங்களை பார்க்கிறோம். எல்லாம் நம் நெஞ்சத்தை தொடுகின்றது. இந்த குழந்தையை பார்க்கும்போது பாருங்கள், குழந்தை யாருக்காவது கெட்டது செய்யுமா?
குழந்தையாற்றையாவது சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்குமா? குழந்தை மன்னிக்காமல் இருக்குமா? குழந்தை கடின உள்ளத்தோடு இருக்குமா? அந்த இயேசு குழந்தைதான் நம் கண்ணையும் கருத்தையும் கவருகின்றவர். அந்த மரியாவை பார்க்கிறார். வீண் பேச்சல்ல, சண்டையல்ல, கடவுளுடைய வார்த்தைக்கு பணிகின்ற மரியா. அதிகம் பேசவில்லை, பேசினால் ஆண்டவரை புகழ, பேசினால் மற்றவர்களுக்கு உதவி செய்ய. அதுதான் மரியா. அந்த சூசேப்பரை பார்க்கிறோம், அவர் பேசியதாக எதுவுமே எழுதப்படவில்லை. அந்த இடையர்களை பார்க்கிறோம், சாதாரணர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், மதிக்கப்படாதவர்கள். அவர்களுக்கு கிடைத்த அந்த பெயரை பாருங்கள். அந்த ஞானிகளை பார்க்கிறோம், எப்படி தங்கள் வேலையை விட்டுவிட்டு மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று விடாமுயற்சியோடு தேடினார்களே. அந்த சமணர்களை பார்க்கிறோம், நற்செய்தியை அறிவிக்கின்றவர்கள். அந்த நட்சத்திரங்களை பார்க்கிறோம், ஆண்டவரை அறிவிக்கின்றவர்கள். எல்லாவற்றிலிருந்தால் கிறிஸ்து பிறப்பின் விழாவின் போது நாம் கற்றுக்கொள்வோம். நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்க அழைக்கப்படுகிறோம். இதோ மக்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியூட்டும் மாபெரும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்றார்கள் வானத்தூதர்கள். நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் மட்டும் போதாது, நம்மால் நம்முடைய வீட்டால் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அத்தகைய ஒரு வாழ்வை இன்றிலிருந்து வாழ்வோம். ஆண்டவரின் பிறப்பு உங்கள் எல்லாரையும் எல்லாவித நன்மைகளாலும் நிறைப்பதாக.